புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள். பிறந்து தென்னன் புகழிலே திறந்து சங்க திருப்பிலே இருந்து பையை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று மக்கள் நினைவிலே நடந்தோர் என மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளருகின்றாள் என வெள்ளிபுத்தூரார் போற்றிய கண்ணல் தமிழ்மொழிக்கு கனிவான முதல் வணக்கம். எங்கள் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், தமிழ்ச்சங்கம் கண்ட தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தென்மதுரையில் கால்சின வழுதி முதல் சங்கம் கண்டான், வெண்டே செய்யன் இரண்டாம் சங்கம் கண்டான், பாண்டியன் முடத்திருமாறன் வடமதுரையாம் நான்மாட கூடலில் மூன்றாம் தமிழ்ச்சங்கம் கண்டான். இந்த வரலாறு எல்லாம் அறியுமா? வடக்கு வால்டேயரின் மறைவுக்கு பிறகு அவனது எழுத்துக்கள் ஆயுதங்களாக மாறின அடிமைகளின் கைகளில் வாட்களை ஏந்தின. எந்த பாஸ்டைன் சிறைச்சாலையில் வால்டேயர் சிறை வைக்கப்பட்டானோ அதே பாஸ்டைன் சிறைச்சாலை அரித்து நொறுக்கப்பட்டது. எந்த ஜெனீவா வீதிகளில் ரூசோ அவமானப்படுத்தப்பட்டானோ அவனது சமுதாய ஒப்பந்த நூல் தீயிட்டு கொளுத்தப்பட்டதோ அதே ஜெனீவா வீதிகளில் அதே நூல் தேரில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது. வால்டேரை புதைத்தார்கள், ரூசோவை கொன்றார்கள், ஆனால் மொழியை அழிக்க முடியவில்லை. அது எப்போதும் உயிர்ப்போடு வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது, இருக்கும். 7 லட்சம் நூல்களை கொண்ட அலெக்சாண்ட்ரியா நூலகம் ரொமானிய சர்வாதிகாரி சீசரால் தீயிட்டு கொளுத்தப்பட்டது. 13ஆம் நூற்றாண்டில் இலங்கை புலனுருவ நூலகம் கொளுத்தப்பட்டது. மீண்டும் 16ஆம் நூற்றாண்டில் கண்டி நூலகம் சிங்களர்களால் தீக்கிரையாக்கப்பட்டது. கடைசியாக 81ல் 2 லட்சம் அரிய நூல்களின் கருவறையாம் யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது. சர்வாதிகாரம் ஒன்று திணிக்க பார்க்கிறது அல்லது எரிக்க துணிகிறது. எம் மொழிக்கான விடுதலையை தாருங்கள், அது என் தேசத்தை விடுவிக்கும் என்றான் அயர்லாந்து புரட்சியாளன் டிவேலரா. எதையும் என் தாய்மொழியில் தான் படிப்பேன், அது பைபிளானாலும் என்று முழங்கிய செகோஸ்லோவேக்கியாவின் ஜான் ஹஸ் வைகோல் போரில் வைத்து கொளுத்தப்பட்டான். இங்கும் மொழி போர் ஈகிகளின் தியாகம் செறிந்த கதைகள் வரலாறு நெடுகிலும் பரவி கிடக்கிறது. மொழி என்பது வடக்கில் வெறும் சொல், ஆனால் நமக்கோ அது 1000 ஆண்டின் பண்பாடு, மூத்த குடிகளின் வாழ்வியல் வரலாறு. நீங்கள் வீசிய மொழியை எம் மொழியின் சொற்களின் ஒளி கொண்டு தகர்க்க வந்திருக்கிறேன். அபஸ்வரங்களை இசையென்று திணிக்க பார்க்கிறீர்கள். புரட்டை மொழியில் இசைக்கப்படுகிறது ஜனநாயகத்தின் நாட்டுப்பண். எம் காற்றிலம்பின் மாணிக்க பரல்கள் உதிரும் போது யானே கல்வன் என்பாய், அதுவரை கோவலன்கள் கொல்லப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். பேனாமுறை முனையை முறிக்க எம் கட்டை விரல் காவு வாங்கப்படுகிறது ஒற்றை சுட்டு விரலால். காற்றின் திசையெங்கும் சமத்துவ பறவைகள் ஒற்றை சிறகோடும் பறக்கவே எத்தனிக்கிறது அதன் அதிகார மையத்தில். தமிழ்நிலமெங்கும் மொழிதாகம் கொண்டவர்கள் தீப்பிடிக்க திரிந்த காலம், தியாகத்தின் கந்தக மலர்கள் வீதியெல்லாம் கடல் மணக்க பூத்த காலம், செங்குருதியில் மண்சி வந்து எக்காலமிட்ட காலம், அதிகாரத்தின் நாற்காலிகளை அதிர வைத்த 65. அதிகார மொழியின் ஆணையால் எம் மொழியை உறங்க வைக்க பார்க்கிறீர்கள் இருட்டினில். ஒற்றை அதிகார வர்க்கத்தின் ஸ்தூபியில் கூட 3 சிங்கமுகங்கள் இருக்கின்றனவே. சாவி உறுத்திய தலைமகளோ தாமரையில் அமர்ந்தபடி இந்துஸ்தானியைத்தான் இசைக்கிறாளாம். உங்கள் மொழியை காட்டி எங்கள் குழந்தைக்கு சோறூட்ட முடியுமா? ஒரே நிழலில் உறங்குகிறோம் என்பதற்காக உங்கள் கனவை நாங்கள் எப்படி காண முடியும்? குயில்கள் கூவலாமாம் காக்கையின் மொழியில், புலிகள் உருமலாமாம் ஓனாயின் குரலில். இனியும் வாசலில் நின்று வரம் கேட்க முடியாது, கர்ப்பகிரகத்தை கைப்பற்றுவோம். திணிக்கப்பட்டால் எங்கள் பெருமூச்சும் தீப்பிடிக்கும். புத்தனை தந்த பூமி இன்று போதி மரங்களுக்கு தீ வைக்கிறது. சத்திய சோதனையை குஜராத்தியில் எழுதிய மகாத்மாவின் மண்ணிலிருந்துதான் மொழி கலவரங்கள் இப்போது அஹிம்சை ராட்டையை வடக்கிருந்து சுற்றுகிறார்கள். சூரியனை கொளுத்த தீவெட்டிகளை தேடுகிறார்கள். ஆர்ப்பரிக்கும் அலைகளை எந்த தோட்டாவால் சுடுவீர்கள்? வரையும் பூக்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் வண்ணம் தீட்டலாம், மலரும் பூக்கள் அதை தானே எழுதி கொள்ளும்.
பட்டறை கற்களாய் அறிவாங்கியது போதும், இனி சம்பட்டிகளாய் மாறி அடிப்போம். அதோ கிழக்கு சுவரில் சூரிய கவிதையை விடியல் வரைகிறது. சென்றல் வீசும் தேச கொடியினை புயல்கள் சுழற்றலாம். இமய சிகரங்களில் எங்கள் இதயம் துடிக்கலாம். குமரி கடற்பரப்பில் சுதந்திர பறவை பறக்கலாம். தீ எரிக அதன் இடத்திலே நெய் பொழிகின்றோம். தீ எரிக அதன் இடத்திலே செந்நீர் பொழிகின்றோம். தீ எரிக தீயே நினைப்போல் எனதுள்ளம் சுடர்விடுக. தீயே நினைப்போல் எனது அறிவு கனலுக என்ற பாரதியின் வரிகளோடு நிறைவு செய்கிறேன். வெல்க தமிழ்.